ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்போடு நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற தேவ செய்தி, கர்த்தருடைய சித்தத்தை எப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும், தேவனுடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். அநேகர் என்னிடத்துல கேள்வி கேட்பார்கள், பிரதர் தேவனுடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும், வார்த்தைகள் மூலமாக சில ஆலோசனை கொடுங்கள்னு சொல்லி. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும்னு சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய பக்தனானவர் தாவீது, அவர் தேவனுடைய சித்தத்துக்காக பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நாடினது போல நாம் 40வது சங்கீதத்திலே நாம் அறிய முடியும். அதில் 8வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, படிப்போமா? என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். தேவனே, என் தேவனே, உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன் சொல்லுகிறார். தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமானது செய்ய அவர் விரும்புகிறது போல இந்த சங்கீதம் இந்த இடத்துல நமக்கு கூறுகிறது. இன்னொரு வசனத்தை நாம் படிப்போம், 143வது சங்கீதம் அதுல 10வது வசனம் இவ்வாறு கூறுகிறது, நாம் படிப்போமா? உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதி தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்று தினம் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி மூலமாய் தேவனுடைய சித்தத்தை அறிய நாம் பிரயாசப்படுவோம். பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தீமோத்திக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் தீமோத்தி அதில் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் தீமோத்திக்கு ஆலோசனையாக அவர் சொல்லுகிறார், படிப்போமா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும், சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடையும், அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார், அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லா மனுஷர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் தானே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம், தேவனுடைய சித்தம்னு சொல்லும்போது இன்னைக்கு மனிதர்கள் தேவனுடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்றணும், எப்படி நிறைவேற்றணும், நான் என்ன செய்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றனாக நான் காணப்படுவேன்னு சொல்லி பிரயாசப்படுகிற இந்த உலகத்தில் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன், எல்லா மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் ரட்சிக்கப்படுறதுக்காக நீங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டும்னு சொல்லி தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பேத்ரு தன்னுடைய நிருபத்திலே எழுதும்போது அவர் ஏன் தேவன் தாமதிக்கிறார் என்ற காரியத்தை ரொம்ப தெளிவாக அவர் எழுதியிருக்கிறார். 2வது பேத்ரு 3வது அதிகாரம் அதிலே 9வது வசனம் நாம் பார்க்கும்போது தேவன் ஏன் தாமதிக்கிறார் என்று சொல்லுகிற அந்த சம்பவத்தை நாம் அறிய முடியும். படிப்போமா? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். எல்லா மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் தாமதிக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகத்திலே நாம் இந்த இடத்துல படித்தோம். இன்னைக்கு தேவன் தாமதிக்கிற குறித்து அநேகர் கேலி கூத்தாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இது தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆனாலும் அவர்கள் பேசுகிற இந்த கேலி கூத்தான வார்த்தைகள் அவர் கேட்காமல், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும் என்று சொல்லி அவர் தாமதிக்கிறார்னு சொல்லி பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. தேவன் தாமதிக்கிறாரன்னு சொல்லி நாம் தாமதம் பண்ணாமல் நாம் வேகமாக தேவனுக்கு பிரியமாக தேவன் விரும்புகிறது போல நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவியானவர் நம்ம மேல் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் சுவிசேஷத்தை சொல்லி ஒரு கூட்டத்தை தேவனுக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவியானவர் விரும்புகிறார். நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லும்போது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, அதையும் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறது. 1-2 காரியங்களை இந்த நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் அந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மோட பேசுவாராக. என்னோட இணைந்து
பேத்ரு எழுதின முதல் நிருபத்திலே 3:17 வசனத்தை நாம் படிக்க போகிறோம். படிப்போமா? தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே நன்மையாயிருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிருபத்திலே அவர் எழுதுகிறார் பாருங்கள், தேவன் சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவி. நன்மை செய்ய வேண்டும்னு சொல்லி தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில விரும்புகிறது போல நாம் பார்க்குகிறோம். இதுக்கு ஒரு ஒப்பனையாக இன்னொரு வசனத்தை நாம் படிப்போம். அந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் நம்மோட பேசுவாராக. படிங்கள், 1 பேதுரு 4:19 நாம் படிப்போம். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் உண்மையல்ல சிருஷ்டி கர்த்தாவாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தன் ஆத்மாவை ஒப்பு கொடுக்கிறார்கள் என்றது வேதம் சொல்லுகிறது. மறுபடியும் ஒரு விசை, நாம் இந்த வார்த்தை புரிந்து கொள்றதுக்கு நாம் பிரயாசப்படுவோம். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தாங்கள் தங்கள் ஆத்மாவை உண்மை உள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். அப்போ பாடு அனுபவித்தாலும் நாம் நன்மை செய்ய வேண்டும்னு சொல்லிதான் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில விரும்புகிறார். ஏன் நாம் பாடு அனுபவித்தும் நன்மை ஏன் செய்ய வேண்டும்? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனிதன் நமக்கு தீமை செய்யும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவத்தை தரித்து கொண்ட நாம் நன்மை செய்யும் போது ஒரு நாளாவது ஒரு நாள் அந்த மனிதர்கள் சிந்திப்பார்கள், நான் எத்தனையோ தீமைகள் இவர்களுக்கு செய்தேன், ஆனாலும் இவர்கள் எனக்கு நன்மை செய்கிறார்கள், ஏன் அப்படி செய்கிறார்கள்? கண்டிப்பாக இது மூலமாய் நீங்க தேவனுடைய அன்பை அவர்களுக்கு காண்பிக்க கூடும். நீங்க தீமைக்கு பதிலாக தீமை செய்தீங்கானால் கண்டிப்பாக ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது, கண்டிப்பாக ஒரு மனிதன் தேவனை அறிய முடியாது. தேவனுடைய சுபாவத்தில் இருக்கிற ஒரு சுபாவம், தீமை அனுபவித்தாலும் சரி நாம் நன்மை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 2வது நாம் பார்க்க போகிறோம், 1 தெசலோனிக்கர் 4:3 தேவனுடைய சித்தத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சித்தம். ஏன் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது. பரிசுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு பரிசுத்த தேவனை குறித்து மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியும்? அதனால தேவன் நமக்குள்ளே வாசமாக இருக்க வேண்டும்னு சொல்லும்போது நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்த சிந்தை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் பரிசுத்தத்தில் எப்படி நடக்கிறதுன்றதுக்காக சில ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் முதலாவது ஒவ்வொரு ராத்திரியிலே உங்கள் படுக்கைக்கு நீங்கள் செல்றதுக்கு முன்பாக உங்களுடைய வலதுகரமானது உங்கள் இருதயத்து மேலே வைத்து நீங்கள் தேவனிடத்தில் பரிசுத்தாவியானவர் மூலமாய் நீங்கள் உதவி நாடுங்கள். நீங்கள் அந்த நாள் எங்கே போனீர்கள், எங்கே நீங்கள் வந்தீர்கள், எப்படி நீங்கள் பார்த்தீர்கள், எப்படிப்பட்ட வார்த்தைகள் நீங்கள் செவி கொடுத்தீர்கள், ஒவ்வொரு காரியங்கள் எப்படி நீங்கள் சிந்தித்தீர்கள் சொல்லி நீங்கள் தியானிக்கும் போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்தாவியானவர் அந்த நாள் முழுதும் நீங்கள் செய்த தவறுகள் என்னன்னு சொல்லி தெளிவாக உங்களுக்கு போதிப்பார். அந்த நேரத்தில் உங்களுடைய இருதயமானது நீங்கள் கடினப்படுத்தாமல் நீங்கள் பரிசுத்தாவியானவருடைய உதவினால் ஆண்டவரே என்னை மன்னியும் நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன் சொல்லி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, உங்களுடைய ஆவி ஒப்பு கொடுக்கும் போது கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு உதவி செய்து அந்த பரிசுத்தத்தை மேல் பரிசுத்தத்தை அடைய தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். எல்லா மனிதர்கள் ரட்சிக்கப்படுறதுக்காக இந்த பூமியில் நாம் அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும். அந்த சுவிசேஷம் சொல்லுகிற நாம் தீமைக்கு தீமை செய்யாமல் நாம் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 2வது, நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இப்படியாக நாம் வாழ்கிறோமானால் நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் பெரியவராக நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் விளங்குவார்.
இன்று தினம் நம்முடைய சிந்தையை நாம் மாற்றிக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நாடுவோம். பிதாவிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் நினைக்கிறது போல நாங்கள் வாழாமல் உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவரே அவர்கள் மனம் திரும்புகிறதுக்கு நாங்கள் ஒரு காரணமாக இருக்க ஆண்டவரே நீர் எங்களை பயன்படுத்தும்னு சொல்லி அவர் இடத்துல கேட்போம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படியாக நீங்கள் செய்ய தொடங்கும் போது உங்களுக்கு தேவை இருக்கிற அத்தனை தேவைகள் கர்த்தர் சந்திப்பார். இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக கர்த்தர் வைப்பார், உங்களை பலப்படுத்துவார், உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் செய்வார். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.